எல்லோருக்கும் வணக்கம். இது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் அரசுவை நேரம். அரசுவை நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக மூணு செக்மெண்ட் காத்துட்ருக்குங்க. முதல் செக்மெண்ட் உங்களுக்கு எப்போதும் போல தினசரி சமையல், ரெண்டாவது செக்மெண்ட் ஆரோக்கிய சமையல், மூன்றாவது செக்மெண்ட் சமையலறை சந்தேகங்கள். தினசரி சமையலில் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிறது ரவா இட்லி. ரவா இட்லி தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இதுவும் எங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, நிறைய பேர் லெட்டர் எழுதியிருக்கீங்க. அவங்களுக்காக இதை கற்றுத்தரேங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து சாஃப்டாக வருதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் கெட்டியாக வருது, அது ஏன் காரணம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நிறைய பேர் யங்ஸ்டர்ஸும் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. சமையலே தெரியாதவங்க கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். இன்றைக்கி ரவா இட்லி செய்முறை பார்க்குறதுக்கு முன்னால் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். ரவா இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: நெய்யில் வறுத்த ரவை 1 கப், நன்கு புளித்த கட்டி தயிர் 1.5 கப், பச்சை மிளகாய் விழுது 1.5 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், சமையல் சோடா தேவையான அளவு, உரித்த பச்சை பட்டாணி 1 கப், 100 கிராம் வெங்காயம் மிக பொடியாக அரிந்தது, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், திருவிய கேரட் 50 கிராம் அளவு, வறுத்த முந்திரி விரும்பும் அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடலை பருப்பு 2 டீஸ்பூன். ரவா இட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடைகளில் கிடைக்கிற ரெடி மிக்ஸை வாங்கிட்டு வந்து தயிர் போட்டு கலந்து வச்சுருவாங்க, அப்போ தான் நல்லா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வனஸ்பதி சேர்த்துருப்பாங்க. பொதுவாக வனஸ்பதியை வந்து அவ்வளோவா நான் விரும்புறது இல்லைங்க. உங்களுக்கே தெரியும் வனஸ்பதி வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நம்ம வேணால் வாசனைக்கு வீட்டில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே நேரம் எல்லாருக்குமே அது வந்து சுலமாக செய்ய முடியும். இதை வந்து ரவையை மட்டும் முதல்ல 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நல்ல கட்டி தயிர், நல்ல புளிச்ச தயிர் இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. இந்த 1 கப் அளவு ரவை எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லிருந்து 1.5 பிடிக்கும். அதாவது தயிரினுடைய எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதோ கொஞ்சம் தண்ணி கலந்துருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான். இதில் வந்து பிடிக்கிற அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு பதமாக மாவு இருக்கணும். நம்ம தாளிக்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தயிர் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு, வறுத்த ரவையில் வந்து தயிர் சேர்த்து கலந்து இப்போ வச்சுருக்கோம். இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து வெங்காயம் அவங்கவுங்க விருப்பப்படிங்க, நீங்கள் வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம், சேர்க்காமையும் செய்யலாம். இப்போது வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ணிவிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு. ஒரு சிலர் வந்து பச்சை மிளகாய் விழுதாக போட மாட்டாங்க, அரிஞ்சே சேர்த்துப்பாங்க, அவங்கவுங்க விருப்பங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து அது பச்சை மிளகாய் பொறுக்கி எடுக்க தெரியாது, அதனால் நம்ம விழுதாக அரைச்சிருந்தாக்க கொஞ்சம் அதோடு சேர்த்து நல்லா கலந்துவிடும். லேசாக நிறம் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்க்காமையும் செய்யலாம். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி தாளிச்சிட்டு ரவையை சேர்த்து வறுத்து இறக்கிடுவாங்க, அதுக்கப்புறமா தயிர் சேர்த்து கலப்பாங்க. எப்படி செஞ்சாலும் பரவாயில்லைங்க. ஆனால் வந்து பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சால் சுலபமாக வருங்கிறதுனால நான் எப்படி சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ரொம்ப குறைவான எண்ணெய் சேர்ப்பாங்க. ரொம்ப குறைவான எண்ணெய் சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சரியாக வராது. அது அதுக்கு சேர்க்கறது சேர்த்தால் தான் நல்லா வரும். இதுக்கு வந்து பட்டாணி கேரட் எல்லாம் அவங்கவுங்க விருப்பாங்க. பட்டாணி வந்து சேர்த்தா கொஞ்சம் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்குறோம். வறுத்த முந்திரியும் உங்களுடைய விருப்பம் தான். கேரட் துருவல் வந்து இதுலேயே நான் போட்டு கலக்க போகிறதில்ல. நம்ம வந்து
இட்லி வைக்கிறப்போ அந்த தட்டில் கொஞ்சமாக துருவலை வச்சுட்டு ஒரு இதை ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் முந்திரி வைக்கலாம் மேலே டெக்கரேஷனுக்காக. லன்ச் பாக்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நான் சின்ன சின்னதாக இன்றைக்கி வைக்க போகிறேன், நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வெங்காயம் வந்து முழுவதும் வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நிறம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் விழுதை வந்து நீங்கள் முதலையே அரிசி வேணால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், காலை நேரத்தில் வந்து சீக்கிரமாக வேணும்னா. அதோடு வந்து கொஞ்சமாக வினிகர் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். இதோட பட்டாணி சேர்த்துறேன். பட்டாணி மறுபடியும் வேகிறதுனால வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க, லேசாக வதக்கினா போகிறோம். பணிப்பு அணைச்சிடுறேன். இது கொஞ்சம் சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து தட்டில் எண்ணெய் பூசிட்டு கேரட் துருவலெல்லாம் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நான் சின்ன இட்லி தட்டு எடுத்திருக்கேன், இது கொஞ்சம் நல்லா குழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேரட் துருவலை எல்லாத்துலேயும் அடியில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம். முந்திரி பருப்பை கடைசியாக மேலே வச்சு கொடுக்கலாம், வறுத்த முந்திரியை. நீங்கள் விருப்பப்பட்டால் இதை வறுக்கிறப்பையே முந்திரி பருப்பையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஊற வச்ச ரவையில் இதை சேர்த்துக்கிறேன். இது பார்த்துங்கண்ணே ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இது நம்ம வதக்கிற நேரம் தான் இதை நான் போட்டிருக்கேன். இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து சமையல் சோடா சேர்க்கணும். சமையல் சோடாவை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சிலர் இப்படி நேரடியாக சேர்ப்பாங்க, அதுக்கு பதிலாக கொஞ்சமாக தயிரில் அதை போட்டு கலந்துருங்க. சமையல் சோடா அதிகமாக சேர்த்திங்கனாலும் அது கொஞ்சம் வெடித்த மாதிரி வந்துடும், சரியாக வராது. ரொம்ப குறைவாக சேர்த்துங்கன்னா, தயிர் நல்லா புளிச்சிருந்தால் கொஞ்சமாக சேர்த்தாலும் போதுமானது. இதில் போட்டு கலந்துட்டு இதில் ஊற்றுங்க. அப்போ வந்து பாருங்கள் எப்படி அப்படியே நுரைச்சி வருது பாருங்கள். அப்போ நம்ம வந்து அதில் உடனே நல்லா நுரைச்சி வரும். முதலையே கலந்து வச்சிடாதீங்க. நீங்கள் எப்போ வந்து குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு சூடு பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் இந்த கடைசியாக சமையல் சோடா போட்டு பார்த்திங்களா, அப்படியே அப்படி நுரைச்ச மாதிரி வருது. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இதில் இந்த குழியில் வந்து ஊற்றிக்கலாம். முதலே எண்ணெய் பூசி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக நான் வைக்கிறேன். லஞ்ச் பாக்ஸில் மத்தியானம் லஞ்சே தான் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, குழந்தைங்க விருப்பப்படுறப்போ நீங்கள் எதை வேணால் கொடுக்கலாம். ஆனால் சாயந்தரம் அவங்க வந்ததுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணி இதில் ஊற்றிட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இட்லியை வைங்க. முதல்லையே வந்து இட்லியை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா சூடு பண்ணாதீங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ உடனே வேக ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்குது, இதில் வைக்கிறேன். இதில் வந்து முதலையே தண்ணி கொதிச்சிடுச்சு, இது உள்ளே வச்சாச்சு. இந்த ஆவி வர்றதுக்கப்புறம் டைம் பார்த்துக்கோங்க, 7-10 நிமிஷம். அதாவது சின்ன இட்லியாக வச்சுருக்கிறதுனால 7 நிமிஷத்தில் வெந்துடும். இல்லைன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்குடைய இட்லி தயாராகிடும். 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கலாம். நம்ம கையில் தொட்டு பார்த்தா பச்சையாக மாவு இல்லைன்னு அது தயாராகிடுச்சு. சுலபமான முறையில் ரவா இட்லி எப்படி வந்து ரொம்ப சாஃப்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு தடவை இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல வந்து ரவையை கொஞ்சமாக நெய்யில் வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு அழகு ரவைக்கு 1.5 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு புளித்த தயிர் தேவை. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சுட்டு பச்சை மிளகாய் விழுது அரிஞ்ச வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கி அணைச்சிடுங்க.
கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா துருவிய கேரட்டை வந்து இட்லி தட்டில் வந்து எண்ணெய் பூசிட்டு அதில் நல்லா பரவலாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருங்க. இந்த ஆறுன கலவையை வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற ரவையில் போட்டுட்டு கொஞ்சம் சமையல் சோடாவை தயிரில் சேர்த்து கலந்து அதில் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா இட்லி வச்சுடுங்க. 7-10 நிமிஷம் வெந்ததுனாக்க உங்கள் இட்லி தயாராகிடும். வெல்கம் பேக் டு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் அறுசுவை நேரம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஆளி விதை இட்லி மிளகாய்த்தூள். இதுவும் உங்களில் ஒருத்தங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டதுனால இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த இட்லி மிளகாய்த்தூள் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆளி விதை 1.5 டேபிள்ஸ்பூன், குண்டு உளுந்து 1 டேபிள்ஸ்பூன், குண்டு சிகப்பு மிளகாய் 12-15 வரை, உப்பு தேவைப்படும் அளவு, எண்ணெய் தேவைப்படும் அளவு. பொதுவாக இட்லி மிளகாய்த்தூள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து உளுந்து யூஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். ஒரு சிலர் இதில் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் வந்து கொஞ்சமாக தனியா கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதையும் சேர்ப்பாங்க, கொஞ்சமாக புளி சேர்க்குறதும் உண்டு. ஆனால் வந்து ஆளி விதை சேர்க்குறப்போ இப்போ நான் வந்து பாதி அளவுக்கு உளுந்து பாதி அளவுக்கு ஆளி விதை. ஆளி விதை என்ன, ஃப்ளாக் சீட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் கேட்குறீங்க ஃப்ளாக் சீட்ஸை வந்து இப்போ உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒமேகா 3 கொழுப்பு அதில் இருக்கிறதுனால அதில் வந்து தினமும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இட்லி மிளகாத்தூள் மாதிரி ருசியாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்களுக்காக அதில் வந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணலாங்க, நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது காரம் வந்து அவங்கவுங்க மிளகாய்க்கு தகுந்த மாதிரி தாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதிகமாக விட வேண்டாம். முதல்ல மிளகாய் சேருங்க, 12-15 மிளகாய் சேர்க்கலாம். இந்த எண்ணெய் வந்து மிளகாய் மேலே வந்து லேசாக பூசின மாதிரி வந்ததுக்கு அப்புறமா உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா ஃப்ளாக்ஸீட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ளாக்ஸீட் சேர்த்ததுக்கப்புறம் அது வந்து பொறி மாதிரி பொறிய ஆரம்பிச்சிடும், அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த கொஞ்சம் மூடி வச்சுட்டு வறுக்கணும், இல்லைனா வீடெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து 1/4 கப் இது 1/4 கப் அதுன்னு சேர்த்தீங்கன்னாக்க 1 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் வந்து கொஞ்சமாக தனியாக சேர்த்திங்கன்னா அது ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். புளி சேர்க்கறதா இருந்தாக்க ரொம்ப கொஞ்சமாக புளி, இந்த வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த சூடான வானிலையே அதை பிச்சு போட்டுருங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் பொடிச்சிட்டு அது கரகரப்பாக பிடிச்சதுக்கப்புறம் அதையும் சேர்த்து லேசாக திருப்பினீங்கன்னா அது ஒரு ருசி. இப்போ அது உளுந்து வந்து லேசாக நிறம் மாறி இருக்கு, இந்த ஃப்ளாக்ஸீடை சேர்த்துக்கிறேன். அது நல்லா வெடிச்சாதாங்க நல்லா ருசியாக இருக்கும் ஃப்ளாக்ஸீடு. நீங்கள் வறுக்க வறுக்க அது பாருங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. உளுந்து வரப்படுற நேரமும் இது வெடிக்கிற நேரமும் சரியாக இருக்கணும். உளுந்து நல்லா செவக்க வறுத்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்பயே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இப்படி மூடி வச்சிங்கன்னா வெடிக்கிறப்ப நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும், அது அப்படியே பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கவனமாக வருங்க, உளுந்த வந்து கருக வச்சிடாதீங்க. ஆளி விதையும் வறுபடணும், அதே நேரம் வந்து உளுந்து வந்து சரியான பொன்னிறமாக இருக்கணும். இப்போ இதை நம்ம அணைச்சிடலாம், அந்த சூட்டுக்கே வந்து இது அப்படியே பொரிஞ்சிடும், அதே நேரம் உளுந்தும் சரியாக இருக்கும். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு, இதை அணைச்சிட்டேன். பூரா பொரியிற வரைக்கும் இப்படி வச்சிடறேன்.
வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டில் எடுத்துங்க. நல்லா வந்து அதை ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னு கோர்ஸாக பொடியாகும். இதில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொன்னாக்க, இது ஆரோக்கிய சமையல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பல விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம நாட்டில் இருக்கிறது தான் ஆளிவிதை. இதை வந்து ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்னா தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் ஃப்ளாக் சீடுங்கிறதுக்கு இன்னொரு ஆங்கில வார்த்தை இருக்குங்க, லின்சீடு அப்படிங்கிறது. லின்சீடுங்கிறது தான் ஃப்ளாக் சீட். இதை வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு விஷயந்தான், இருக்கிற ஒரு விதை தான். இது வந்து ஆரோக்கியத்துக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லின்சீட் இல்லைன்னா ஃப்ளாக் சீட், இதை வந்து ஒமேகா 3 ஃபேட் அப்படிங்கிறாங்க. அதாவது கொழுப்பு, நல்ல கொழுப்பு இருக்கிற ஒரு விதை. இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் சமையலில் சேர்க்கலாம் அப்படின்னாக்க, இதை உபயோகிச்சுட்டு நம்ம வந்து சாதத்துக்கு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இட்லி மிளகாத்தூள் மாதிரி பண்ணிக்கலாம். தொகையில் பண்ணால் நல்லா வரும். மிக்சட் ரைஸ் நம்ம கலவை சாதம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு காம்பினேஷன் கொள்ளு அதெல்லாம் சேர்த்துட்டு அதை வந்து பொடிச்சிட்டு நம்ம வந்து கலவை சாதம் பண்ணலாம். தினமும் நம்ம சமையலில் வந்து விதவிதமாக இதை உபயோகப்படுத்திங்கனாக்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம சாலட்ஸ், நிறையா சாலட்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இதை கொஞ்சம் வறுத்து கரகரப்பாக பொடிச்சு வச்சுக்கிட்டா சாலடில் தூவலாம். நீங்கள் தோசைக்கு சட்னி பூசிட்டு கொஞ்சம் அது மேலே தூவலாம். இந்த மாதிரி வந்து நீங்களாகவே பார்த்திங்கன்னா பிரெட் சாண்ட்விச்சுக்கு டாப்பிங் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் போடலாம். பல விதமாக யூஸ் பண்ணலாம். பொரியல் செஞ்சு இறக்குறப்போ இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் தூவி இறக்குனீங்கன்னா கரகரப்பாக இருக்கும். தினமும் நம்மளுக்கு இதில் இருக்கிறது சேரும். இதில் இருக்கிறது வந்து நல்ல கொழுப்பு. இது வந்து ஆளிவிதையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம நாட்டில் இருக்கிற எள்ளு, எள்ளு மாதிரி ஒரு சிறந்த விதை வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வெள்ளரி விதை, பூசணி விதை, இந்த மாதிரி வந்து பல விதமாகவும் நம்ம நாட்டில் இருக்கிறத வந்து நம்ம உபயோகப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எப்படி எப்படி உபயோகப்படுத்துன்னு பாருங்கள். இதில் வந்து கொழுப்பு மட்டும் கிடையாது, புரதம், சிறந்த மிகச்சிறந்த புரதம் இருக்குது. அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு மிகவும் உகந்தது. சிறிய வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து சரியான புரதம் கிடைக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு சில உணவில் வந்து ஒரு சில காம்பினேஷன் இருக்கும், இன்னொரு ஒரு சில உணவில் ஒரு சில காம்பினேஷன் இல்லாமல் இருக்கும். நல்ல புரதம் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும். அவங்க ஞாபக மருதி இருக்காது, படித்ததை வந்து நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. உடம்பு வந்து நல்ல பலமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எலும்புகள் பலப்பட உதவும். தசைகள் எல்லாம் வந்து அவங்க கெட்டிப்படும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து செல்கள் உருவாக உதவும். பல விதமாகவும் வந்து பயன்கள் இருக்குங்க. அதனால் வந்து நம்ம தினசரி உணவை தேர்ந்தெடுக்கிறப்போ எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு பேலன்ஸ்டு டயட், அந்த மாதிரி கரெக்டாக நம்ம தேர்ந்தெடுத்து அதிகப்படியாகவும் சாப்பிடாமல் மிக குறைவாகவும் சாப்பிடாமல் சரியான அளவு தேர்ந்தெடுத்து சாப்பிட்டா எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலையில் பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் பல விதமாகவும் இருக்குது. ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடுது. அதுக்கு காரணம் வந்து ஒன்று வந்து உணவு, அடுத்து வந்து லைஃப் ஸ்டைல். நம்ம முதல்ல மாதிரி வந்து அதிகப்படியான வேலையை செய்கிறதில்ல, கொஞ்சம் தூரம் கூட நடக்கிறதில்ல, சைக்கிள் விடுறதில்ல, பல விதமாகவும் நம்ம வந்து உழைப்பை குறைச்சிட்டோம். அதே நேரம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனாக்க நம்ம வந்து சரியானபடி திட்டமிட்டு வேலையை பண்ணுறதில்ல, கடைசி நிமிஷத்தில் எல்லாமே பண்ணுறோம். அதனால தான் அந்த ஸ்ட்ரெஸ் வருது. அப்படி இல்லாமல் கொஞ்சம் முதல் நாளே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சிட்டு அதன்படி போனாக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத நம்ம சுத்தமாக அவாய்ட் பண்ணலாம். இது எல்லாமே சேர்ந்தது தாங்க நம்மளுக்கு ஆரோக்கியம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணலாம். உப்பு, இப்போ நான் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு உப்பு தேவை. கல் உப்பு போடுறேன். கல் உப்பில் கூட இப்போல்லாம் அயோடைஸ் சால்ட் வருது, அதனால் பார்த்து கவனமாக போடுங்க. கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு கஷ்டம். மிக்சியை வந்து கொஞ்சம் விட்டு விட்டு இயக்குங்க. இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு ஒரு தட்டை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் போட்டு வைங்க. தினமும் நம்ம இட்லிக்கு தோசைக்கு சாப்பிட்றப்ப இதோட நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டா ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. உளுந்துலேயும் நல்ல புரத சத்து இருக்குது. இதே மாதிரி ஃப்ளாக் சீட்ஸ், இந்த ஆளி விதிலையும் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க.
ஆளி விதை சேர்த்த இட்லி மிளகாய்த்தூள். இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்க்கலாம். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சகப்பு மிளகாய் போடுங்க. அதை லேசாக வறுத்ததுக்கப்புறமா குண்டு உளுந்து சேர்த்துக்கோங்க. குண்டு உளுந்து சேர்த்து வறுபட்டதுக்கப்புறமா ஆளி விதை சேர்த்துக்கோங்க. ஆளி விதை சேர்த்ததும் கொஞ்சம் நேரத்தில் பொரிய ஆரம்பிச்சிடும். அப்போ கொஞ்சம் தட்டு வச்சு மூடிட்டு மிதமான தணலில் வைங்க. நல்லா ஃபுல்லாக பொரிஞ்சு முடிந்ததுக்கப்புறமா அணைச்சிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரெண்டுமே வந்து நல்ல பதமாக பொன்னிறமாக இருக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதோட உப்பு சேர்த்து கரகரப்பாக கொஞ்சம் விட்டு விட்டு மிக்சியை ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு கரகரப்பாக பொடியாகும். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் டு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் அறுசுவை நேரம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மூன்றாவது செக்மெண்ட், சமையல் சந்தேகங்கள். இதில் வந்து நிறைய பேர் நிறைய கடிதம் எழுதியிருக்கீங்க. அதில் நான் தேர்ந்தெடுத்திருக்கிற கடிதம் வந்து ஒருத்தங்க வந்து எழுதியிருக்காங்க, அடை செய்கிறப்போ புளி சேர்த்து அரைச்சி அடை செய்கிறப்போ இரும்பு தோசைக்கல்லில் வாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதை வந்து கேட்டாலே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. என்னென்ன சீப்பாக இருக்குது, அந்த காலத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இரும்பு தோசைக்கல் தான். அதில் வந்து நம்ம எல்லாமே தான் செய்வோம், தோசையிலேருந்து அடையிலேருந்து எல்லாமே. புளி சேர்த்து செய்கிறதுனால வந்து இரும்பு தோசைக்கல்னால உங்களுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் இருக்காதுங்க. அதனால் உங்கள் உடம்புக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது. இரும்பு வாணலி, இரும்பு தோசைக்கல் எல்லாமே நம்ம அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறது தான். அதை எப்படி பழக்கிறோம் முதல் முதல்ல புதுசாக வாங்குறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பழகினதுக்கப்புறம் அது ஒட்டாமையும் வரும், அதனால் உங்களுக்கு உடம்புக்கு தீங்கு எதுவுமே செய்யாது. இன்னொரு கேள்வி, நிறைய பேர் வந்து இமெயிலில் வந்து அவங்க பேர் எழுதுறது இல்லைங்க, ஆனால் வந்து நான் வந்து கேள்வியை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரே கேள்வியை வந்து பல பேர் பல விதமாக கேட்குறீங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சேன். அதில் வந்து பன்னீர் வந்து கிரேவி சூடாக இருக்கிறப்ப வந்து நல்லா இருந்தது, கொஞ்சம் நேரம் கழிச்சா ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு, அது ஏன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குகிற பன்னீர் செய்கிறப்போ நிறைய பேர் வந்து பொறிச்சு போடுறாங்க. நீங்கள் பொறிச்சு போடுறதுல தப்பு ஒன்றும் இல்லை. எண்ணெயில் பொறிக்கிறப்போ வந்து மிதமான தணலில் இருக்கணும். நம்ம குலாப் ஜாமுன் எல்லாம் செய்கிற மாதிரி ஒரு அதிக சூடு இல்லாமல் பொறிச்சு எடுக்கணும். பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இளம் சூடான தண்ணீரில் போட்டு வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மறுபடியும் வந்து மெத்தனாயிடும். அதை வந்து கிரேவியில் போடலாம். இல்லைன்னா இன்னொன்று எப்படின்னா பொறிக்கவே வேண்டியது இல்லைங்க. நீங்கள் வந்து கிரேவி பண்ணதுக்கப்புறம் எஸ்பெஷலி இந்த பன்னீர் பட்டர் மசாலா நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் பன்னீர் வந்து அப்படியே நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு இறக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்கும். அது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வேறு மாதிரி எல்லாம் ஆகாது. அந்த பன்னீர் வந்து பொறிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டில் செய்கிற பன்னீராக இருக்கிறப்போ ஒரு சிலர் வந்து இதில் கிரேவியில் போட்ட உடனேயே தளர்ந்துருது, அது வந்து தனித்தனியாக வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பன்னீர் வந்து சரியான முறையில் செஞ்சு கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு போட்டிங்கனாக்கா நல்லா வரும். பன்னீர் செய்கிறத வந்து நான் ஆல்ரெடி முதலியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மறுபடியும் வேணால் ஒரு தடவை ஷேர் பண்ணிக்கிறேன். பன்னீர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பொதுவாக வந்து ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்குன்னா பசும்பால் தான் தேவை. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி கிரேவி பண்ணுறதுக்கு எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. பாலோட தண்ணி சேர்த்து கலந்துட்டு கொதிக்க விடுங்க. அது கொதி வர்றப்போ லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் இல்லைனா வந்து தயிர், ஒரு கப்பு தயிர். இந்த மாதிரி மசாலா செய்கிறதுக்கு நம்மளுக்கு கிரேவி செய்கிறதுக்கு பன்னீர் வேணும்னா நம்ம தயிர் சேர்க்கலாம். ஸ்வீட்டுனா அப்படி சேர்க்கக்கூடாது. நல்ல ஒரு கப்பு தயிர், அது நல்லா பொங்கி பால் பொங்கி வரப்போ ஒரு கப் தயிர் சேர்த்துருங்க. அது அப்படியே உடனே விட்டு வரும், ஆஃப் பண்ணிவிடுங்க. அதில் இருந்து அந்த தண்ணீர் விட்டு வந்ததுக்கப்புறமா அது கரெக்டாக இருக்கணும். அதிகப்படியாக நீங்கள் சேர்த்திங்கனாலும் சரியாக வராது, மெத்துன்னு இருக்காது. ரொம்ப குறைவாக சேர்த்துங்கனாலும் அது வந்து பிரியாமல் போகலாம். அதனால் நீங்கள் அதை வந்து கவனமாக செய்யணும். அதுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டிட்டு ஒரு துணியில் வந்து முறுக்கிட்டு அதை குழாய் கீழே வச்சுட்டு அந்த சூடு வந்து உடனே ஆறுற மாதிரி பண்ணிக்கோங்க. சூடு பூரா குறைஞ்சிடணும். சூட்டோடு வச்சிங்கன்னா ஒரு தடவை கெட்டி ஆகிடும் சில தடவை. அதுக்கப்புறமா அதை நல்லா கொஞ்சம் நேரம் புழிஞ்சிட்டு அந்த துணியோட ஒரு தட்டில் வச்சுட்டு மேலே இன்னொரு தட்டு வச்சுட்டு கனமான ஏதாவது ஒன்று வச்சுருங்க. நல்லா கனமாக இருக்கணும். அப்போ வந்து அந்த பன்னீர் வந்து அப்படியே நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஷேப்புக்கு எந்த கனத்தில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கெட்டிப்பட்டுரும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து அந்த துணியை எடுத்துகிட்டு அந்த தட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் கிரேவியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இன்றைக்கி அரிசி நேரத்தில் 3 செக்மெண்ட்டும் பார்த்து முடித்தாச்சு. எப்போதும் போல் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அரிசி நேரம்,
ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. உங்களுடைய சந்தேகங்களை இமெயில் மூலமாகவும் அனுப்பலாம். இமெயில் செய்ய வேண்டிய முகவரி arsuvaineram@jayanetwork.in. மீண்டும் அடுத்த வாரம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் அரசுவை நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.